வெல்கம் டு தமிழன் கேட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஸ்டாஃப் காலேஜ்ல இருந்து 83 வேகன்சிக்கு குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்ற டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். இதுல என்னென்ன வேகன்சி இருக்குன்னா, ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2, லோயர் டிவிஷனல் கிளர்க், சிவிலியன் மோட்டார் டிரைவர், சுஹானி, கார்பெண்டர், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இருக்கு. இந்த ஜாபுக்கு நீங்க ஆஃப்லைன்ல தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, அந்த வீடியோவை வந்து ஐகான்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். நோட்டிஃபிகேஷனோட வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு PDF வரும். அட் தி எண்ட் ஆஃப் தி PDFல உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுன்றதையும் எடுத்து வச்சுக்கோங்க. 3 ஃபோட்டோஸ் வேணும், 10th மார்க் ஷீட் வேணும், 12th மார்க் ஷீட் வேணும். கார்பெண்டர் ட்ரேடில் வந்து ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா கார்பெண்டர் ட்ரேடோட சர்டிஃபிகேட் வேணும். நீங்கள் ஹையர் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த ஹையர் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. மார்க் ஷீட்டாக ஸ்டெனோகிராஃபி சர்டிஃபிகேட், டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஓபிசி கோட்டா கீழே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. எஸ்சிஎஸ்டி கோட்டாக்கு கீழே அப்ளை பண்ணுறீங்கன்னா எஸ்சிஎஸ்டி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. இடபிள்யூஎஸ்க்கு கீழே அப்ளை பண்ணுறீங்கன்னா இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க அப்ளிகேஷனை ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு வந்து ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லேன்னு கொடுத்துருப்பாங்க, அது எதுவும் நம்ம ஃபில் பண்ண தேவையில்லை, அவங்களே ஃபில் பண்ணிப்பாங்க. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் தி போஸ்ட் ஆஃப்னு இருக்கும். என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டை நீங்கள் அங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. கீழே நேம்னு இருக்கும், நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. கீழே ஃபாதர்ஸ் நேம்னு இருக்கும், ஃபாதர்ஸ் நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே டேட் ஆஃப் பர்த் இருக்கும், 10th மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. அதுக்கு கீழே வந்து ஏஜ் வந்து கேட்டிருப்பாங்க, எவ்வளோ வருஷம், எத்தனை மாதம், எவ்வளோ டேஸ்ன்னு கேட்டிருப்பாங்க. இது என்னைக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 22/5/2021 அன்னைக்கு உங்களோட வருஷம் எவ்வளோ, மாதம் எவ்வளோ, டேஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஏஜ் கால்குலேட்டர் போட்டு அதிலிருந்து உங்களோட ஏஜ் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே எந்த கேஸ்ட்டுக்கு எந்த கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி கொடுத்துட்டு எதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்களா, எஸ்சிஎஸ்டிக்கு அப்ளை பண்ணுறீங்களா, ஓபிசிக்கு அப்ளை பண்ணுறீங்களா, இடபிள்யூஎஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்களான்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி டிக் பண்ணிவிடுங்க. என்னால் இப்போ வந்து நான் வேர்டில் பண்ணுறதுனால என்னால் டிக் பண்ண முடியாது, அதனால் நான் அதை போல்ட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டகரிக்கு கீழே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. அன்ரிசர்வ்டில் அப்ளை பண்ணுறீங்களா, எஸ்சிஎஸ்டி கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, இல்லை ஓபிசி கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ, ஃபோட்டோ வந்து செல்ஃப் அட்டஸ்டட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்டட்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒற்ற ஃபோட்டோ மேலே பாதி சைன் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயும் பாதி சைன் ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் டம்மியாக ஒரு ஃபோட்டோவும் ஒரு சைனும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு கீழே எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. 10th இயர் ஆஃப் பாசிங், எந்த வருஷம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணீங்க, எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க, டோட்டல் மார்க்ஸ், எவ்வளோ மார்க்ஸ்க்கு நீங்கள் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, உங்களோட பர்சன்டேஜ் என்ன, ரிமார்க்ஸில் பாஸாக ஃபெயிலாக அந்த மாதிரி கொடுக்கறது, ரிமார்க்ஸ் என்ன அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே 12th இயர் ஆஃப் பாசிங் கொடுத்துக்கோங்க. அப்புறம் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க, டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ, பர்சன்டேஜ் எவ்வளோ, ரிமார்க் என்ன, பாஸ் ஆகிட்டீங்களா, ஃபெயில் ஆகிட்டீங்களா அப்படின்றது கொடுத்துருங்க. ஐடிஐ முடிச்சிருந்தீங்கனாலோ இல்லை டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கனாலோ அதுக்கான டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஹையர் குவாலிஃபிகேஷன் முடித்தாலும் நீங்கள் அதையும் இதில் அப்ளை பண்ணலாம். ஹையர் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வருஷம் வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்க, பர்சன்டேஜ் ஆஃப் மார்க், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எங்கே ஒர்க் பண்ணீங்க, என்ன டிபார்ட்மெண்ட், எந்த இயர்லேருந்து வந்து ஒர்க் பண்ணீங்க, பே ஸ்கேல் எல்லாமே கேட்டிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. கீழே ஆதார் கார்டோட நம்பர் கேட்டிருக்காங்க, ஆதார் நம்பரை ஃபில் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே வந்து அட்ரஸ், அட்ரஸில் வந்து உங்களோட கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரஸோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே பெர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. பெர்மனெண்ட் அட்ரஸ்னால் உங்களோட நேட்டிவ் அட்ரஸை கொடுத்துக்கோங்க. பெர்மனெண்ட் அட்ரஸும் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் சேம்னா சேம் அஸ் அபோ அப்படின்ற செக்பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு சேம், அதனால் நான் வந்து சேம்ன்றதை கொடுத்துக்கிட்டேன். அதுக்கு கீழே இமெயில் ஐடி இருக்குது, உங்களோட இமெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க.
அப்புறம் பிளேஸ் எந்த பிளேஸ்ல இருந்து அப்ளை பண்றீங்கன்றத கொடுத்துக்கோங்க. டேட்டு நீங்க என்னைக்கு போஸ்ட் பண்றீங்களோ அந்த டேட்டை வந்து நீங்க அங்க ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட்னு இருக்கு, அங்க உங்களோட சைன் பண்ணிடுங்க. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா அக்னாலேஜ்மெண்ட் அட்மிஷன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு 4 இது வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், மீதி எல்லாம் வந்து அவங்களே ஃபில் பண்ணிப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு 4ல என்னென்ன இருக்குன்னா என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கு. என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்கு, இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோட்டோவை எடுத்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நான் அங்கே சொன்ன மாதிரியே பாதி சைன் அப்ளிகேஷன்லேயும் பாதி சைன் ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியும், நான் இப்போ ஒரு ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்ல அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் சைன் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா சேம் அதே அக்னாலேஜ்மெண்ட் ஃபார்ம் தான் இருக்கும். இது வந்து கேண்டிடேட் காப்பி, இதுக்கு முன்னாடி வந்து ஆஃபீஸ் காப்பி பார்த்துருப்பீங்க. இதுலேயும் சேம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு 4 வந்து நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், லாஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் அவங்களே ஃபில் பண்ணியிருப்பாங்க. என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்களோட நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, ஆதார் கார்டு நம்பர், அப்புறம் நெக்ஸ்ட்டு 3rd ஃபோட்டோவை இங்கே பேஸ்ட் பண்ணி பாதி சைன் ஃபோட்டோவிலையும் பாதி சைன் அப்ளிகேஷன்லேயும் இருக்கிற மாதிரி வந்து சைன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணணும், இவங்க கொடுத்துருக்குற ஆர்டரில் வந்து அட்டாச் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ஃபார்மு, அதுக்கப்புறம் அக்னாலேஜ்மெண்ட் கார்டு வச்சுருந்துருப்பீங்கல்ல அது வச்சுடணும், அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட்டு செல்ஃப் அட்டஸ்டட் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான டெமோ வந்து நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி மார்க் ஷீட்டோட எண்டில் நீங்கள் உங்களோட சைன் பண்ணி அதுக்கு கீழே உங்களோட நேம் எழுதிக்கோங்க. இந்த மாதிரியே 10th மார்க் ஷீட் வச்சுருந்தீங்கன்னா 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் வச்சுருந்தீங்கன்னா 12th மார்க் ஷீட், டிப்ளமோ இல்லை ஐடி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அது, இல்லை சப்போஸ் ஹையர் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட்டு, ப்ளஸ் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்கள் கம்யூனிட்டி கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதை வைங்க. கம்யூனிட்டி கோட்டாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணல, அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு தான் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அதை வைக்க தேவையில்லை. அப்புறம் ஓபிசி சர்டிஃபிகேட், ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்கவங்க வைங்க. நீங்கள் ஓபிசிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா வைங்க, இல்லைனா வைக்க தேவையில்லை. எண்ட் ஆஃப் த சர்டிஃபிகேட்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட சைன் பண்ணிவிட்டு அது கீழே உங்களோட நேம் எழுதிடுங்க எல்லா சர்டிஃபிகேட்ஸ்லேயும். இதையெல்லாம் வச்சதுக்கு அப்புறமா வந்து செல்ஃப் அட்டஸ்டட் என்வலப் சொல்லியிருக்காங்க. அந்த என்வலப்பில் உங்களோட அட்ரஸ் எழுதிருக்கணும். நான் இப்போ எழுதியிருக்கேன்ல இந்த மாதிரி அட்ரஸ் எழுதிருக்கணும். அந்த என்வலப் வந்து 10x22 cm இருக்கணும். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அந்த என்வலப்பில் உங்களோட அட்ரஸை எழுதி 22 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஒட்டி அதையும் உள்ளே வச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் சைஸை பொறுத்து போஸ்ட் ஆஃபீஸில் கவர் கொடுப்பாங்க. அந்த கவர் வாங்கி அந்த கவருக்கு மேலே என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, எப்படி எழுதணும்னா அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அப்படின்னு எழுதி அதில் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டை மென்ஷன் பண்ணி அதுக்கு கீழே தி கமாண்டட் டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜ் வில்லிங்ஸ்டன் நீல்கிரீன் 6 4 3 2 3 1 அப்படின்ற அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். அந்த ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த கவர்க்குள்ளே வச்சு இந்த அட்ரஸை எழுதி நீங்கள் போஸ்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. அந்த போஸ்ட் வந்து 22/5/2021 முன்னாடி அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி அனுப்புங்க. லாஸ்ட் டேட்டில் அப்ளை பண்ணிகிட்டு இருக்காதிங்க, கொஞ்சம் முன்னாடியே வந்து அப்ளை பண்ணுங்கள். அவங்க கைக்கு அந்த லெட்டர் 22/5/2021 முன்னாடி போகிற மாதிரி அனுப்பிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். எங்களோட டே டு டே அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க தமிழன்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.